கடல்வாழ் உயிரினங்களை அழிவின் விளிம்பிலிருந்து பாதுகாக்க கடற்கரை கிராமங்களில் வசித்து வரும் மீனவ குழந்தைகளின் உதவியுடன் தனியார் கடல் விளையாட்டு நிறுவனம் ஒன்று கடற்கரைகளை சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் மன்னார் வளைகுடா கடல் பகுதியில் அரிய வகை மீன் இனங்கள், பவளப்பாறைகள், கடல் அட்டை, கடல் பாசி, கடல் பசு, ஆமைகள் என ஆயிரக்கணக்கான அரிய வகை கடல்வாழ் உயிரினங்கள் வாழ்ந்து வருகின்றன. சமீப காலமாக மன்னார் வளைகுடா மற்றும் பாக் ஜலசந்தி கடல் பகுதியில் பயணிக்கக்கூடிய சரக்கு கப்பல்களில் இருந்து வெளியாகும் கழிவு எண்ணெய்களால் கடல் மாசுபடுகிறது. மேலும் சேதமடைந்த மீன் வலைகள், பிளாஸ்டிக் பாட்டில்கள், மது பாட்டில்களால் கடல் மாசடைந்து உள்ளது. இதனால் அரிய வகை உயிரினங்கள் இறந்து கரை ஒதுங்கி வருகிறது. இந்நிலையில் கடல்வாழ் உயிரினங்கள் இறப்பை தடுக்க உச்சிப்புள்ளி அடுத்துள்ள பிரப்பன் வலசை மீனவ கிராமத்தில் உள்ள தனியார் கடல் விளையாட்டு நிறுவனம் மீனவ குழந்தைகளின் உதவியுடன் கடற்கரையை சுத்தம் செய்து வருகின்றனர். கடற்கரைகளில் கரை ஒதுங்கும் குப்பைகளை சேகரிக்க உதவும் மீனவ குழந்தைகளுக்கு கடல் விளையாட்டுகள் இலவசமாக கற்றுக் கொடுக்கப்படுகிறது. குழந்தைகளுக்கு பாதுகாப்பு உடைகள் வழங்கப்பட்டு நீச்சல் பயிற்சி வழங்கப்படுகிறது. கயாக்கிங், சர்ஃபிங், வாட்டர் புளோட்டிங், ஸ்கூபா டைவிங் உள்ளிட்ட கடல் விளையாட்டுகள் கட்டணமின்றி கற்றுக் கொடுக்கப்படுகிறது. இதனால் குழந்தைகள் வாரந்தோறும் ஆர்வத்துடன் இதில் கலந்து கொள்கின்றனர். எங்களுக்கு இந்த குப்பைகளை மட்டும் கலெக்ட் பண்ணி தாங்க, நாங்களுக்கு எல்லாம் ஃப்ரீயாகவே சொல்லி தருவோம் அப்படின்னு வந்து எங்களை கேட்டிருந்தாங்க. அப்போ வந்து நாங்கள் எல்லோரும் வந்திருந்தோம். பீச்சு இந்த கிளீன் பண்ணுறதுனால என்னத்துக்கு கிளீன் பண்ணுறோம் எல்லாம் சொல்லி தந்தாங்க. இது வாட்டர் கேன்லாம் வருது, அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் பீஸ் வரும்ல, அதுலேருந்து எங்கள் மீன் எல்லாம் சாப்பிட்டு வந்து செத்து ஒதுங்குது. மீன் முதல்ல கம்மியாயிடுச்சு, இப்போ நாங்கள் எல்லாத்தையும் கிளீன் பண்ண கூடுது நயமா. எங்களுக்கு இதுல சந்தோஷமா இருக்கு. குழந்தைகளின் இந்த முயற்சியால் இறந்து கரை ஒதுங்கும் உயிரினங்களின் எண்ணிக்கை குறைந்துள்ளதாக கடல் உயிரின ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர்.